ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைன். இன்னைக்கு ஃபிலிம் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் சோனி லைவ்ல 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற என்னங்க சார் உங்கள் சட்டம் இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரபு ஜெயராம் இயக்கியிருக்கிறாரு. ஜெயராம் பிரபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் ப்ரெஷரே பார்த்துட்டோம், அதை முதலே சொல்லிடுறோம். இந்த படத்தை இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் முதல்ல சொல்லிடுறோம். படம் வந்து ஒரு ரிசர்வேஷன் கோட்டா பற்றி பேசுது. ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னும் போது முன்னாடி ஒரு காலத்தில் வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டா எதுக்கு இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து படிப்புரிமையும் வாழ்வுரிமையும் வேலையில முன்னுரிமை கொடுக்கணுன்றதா ஒரு ரிசர்வேஷன் கோட்டா வச்சுருந்தாங்க. பட் அது வந்து என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் வந்து அது மூலமாக அந்த கோட்டாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலியும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, அடுத்தவங்கள வளரக்கூடாத மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் எப்படி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த படம் பேசுது. அதுக்காக தான் இந்த படத்தை பெரிய ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ரொம்ப ஜாலியாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு மூன்று விதமான மூன்று வேறு ஜாதி வேறு மதங்களுக்குண்டான காதலை காமிக்கிறேங்கிற பேர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்மளை வந்து கொலையாக கொண்டிருப்பாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு சடித்தரிச்சு, என்னடா இந்த படமாக நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த கதை அப்படியே உல்டாவாக மாறிச்சு. அதில் உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, படம் வந்து மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோஹிணியோடைய அந்த ரோல் வந்து அப்படியே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ரோஹிணியோ மேடம் அந்த ரோலில். அதே மாதிரியும் அந்த படத்தில் ஹீரோ ஒவ்வொரு ஒரு கேரக்டருமே வந்து ரொம்ப அழகாக ஷட்டிலாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து பாடல்கள் நல்லா இருந்துச்சு. அதாவது சீரக பிரியாணின்ற பாட்டும் சரி, இன்னொரு பாடல், ரெண்டு பாடலுமே நல்லா இருந்துச்சு. இசை நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு கதையை எந்த அளவுக்கு அழகாக சிறப்பாக பண்ணணுமோ அது பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வரும், அது ஒரு ரசிக்கிற மாதிரியே இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த என்னங்க சார் உங்கள் சட்டம் வந்து உண்மையிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய படம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எல்லோரும் தரமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.